ஊட்டி சென்ற அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் எட்டு நபர்கள் இறந்ததாக கூறினார்கள். அதுபோக இந்த மேல் சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அனுப்பியிருப்பதாக கூறியிருந்தார்கள். நமக்கு இப்போ இதுவரை 10 நபர்கள் வந்திருந்திருக்காங்க. அவங்களில் ஒரு 4 பேர் சீரியஸாக இருக்காங்க. மற்றவங்களுக்கு நம்ம எக்ஸ்ரேஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். வரும்போதே ஒருத்தர் வெண்டிலேட்டர் வந்திருக்காங்க. ஹெட் இன்ஜுரி 2 பேர் இருக்காங்க. லாங் போன் ஃப்ராக்சர்ஸ் இருக்குது. ஸ்பைன் இன்ஜுரிஸ்ன்னு சொல்கிறது இருக்குது. முதுகெலும்பு தண்டு வடம் ஃப்ராக்சர் அந்த மாதிரி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஆக்சுவலி ஒரு 12:00 போல் நம்ம அதை கலெக்டர் நம்ம கோயம்புத்தூர் கலெக்டர் கூப்பிட்டு ஊட்டியில் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு, ஸோ ஊட்டி கலெக்டர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க ஆன் த வே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சொன்ன உடனே நம்ம கேஷுவாலிட்டி ட்ரோமா வார்ட் அண்ட் அதர் நியூரோலஜிஸ்ட் நியூரோசர்ஜன் ஆர்த்தோ சர்ஜன் எல்லாருக்கும் சொல்லி அலர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க வந்த உடனே இப்போ 10 நபர்களுக்கும் அதை உடனடியாக அந்த சிகிச்சை அளிக்க ஏற்பாடு பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இப்போது எக்ஸ்ரேஸ்லாம் எடுத்து சிலர் அங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 5 நபர்கள்லேருந்து 9 பேர் வர வேண்டியிருக்கு. அவங்க வந்த உடனே பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. வண்டி ஊட்டியிலேருந்து வந்துட்டு இருந்துச்சிங்க. ஊட்டியிலேருந்து குன்னூருக்கு வந்துட்டுருக்கு. புது லைன் ஸ்டாப்பிங்கிட்ட வரும்போது திடீர்னு ஏதோ சவுண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. வண்டி வீலு மடமடன்னு ஷேரிங் சுற்றின மாதிரி தெரிஞ்சுது. டிரைவர் கையை விட்டு திருப்பினா அதுக்குள்ள ஒரு செகண்டெலாம் வண்டி பள்ளத்தில் போகுது. ஆனால் வண்டி நிதானமாக தான் போச்சு, வேகமெல்லாம் ஒன்றும் இல்லை. மழைனால மழை சூன்னு பெஞ்சிட்டு இருந்துச்சு. To get instant news updates like the Kovai Post page, click on see first to view the news first. Also on YouTube, subscribe to Kovai Post channel to watch interesting news and videos.